அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனில் ஆல் ரெண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ், அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி காலியாக உள்ள ஆய்வக நுட்பனர் பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் விண்ணப்பங்கள் வந்து 21/2/2024 மாலை 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன பதவி பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மருத்துவ அலுவலர் 2 வேக்கன்சி இருக்குது, 34,000 சம்பளம். அடுத்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் 2 வேக்கன்சி இருக்குது, அதுக்கு 40,000 வந்து ஊதியம் சொல்லியிருக்காங்க. சித்தா மருந்தாளர் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும், 1 வேக்கன்சி, அதுக்கு வந்து 22,500 வந்து ஊதியம். மருந்து வழங்குவர் டிஸ்பென்சர் வந்து 8 வேக்கன்சி இருக்குது, அதுக்கு வந்து பர் டேக்கு 750 ருபீஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் 2 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அதுக்கு வந்து 15,000. பல்நோக்கு மருத்துவமனை 10 வேக்கன்ட் இருக்குது. 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 18 வயதிற்கு மேற்பட்டவர்களும் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பர் டேக்கு 300 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆய்வக நட்பனர் வந்து டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும், 12 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 18 வயதுலேருந்து 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்ளை பண்ணலாம். 13,000 வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த பதவி வந்து தற்காலிகமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. மருத்துவ அலுவலர், மருந்தாளர், மருந்து வழங்குபவர், சிகிச்சை உதவியாளர் மற்றும் ஆய்வக நுட்பனர் ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பத்தினும் கீழ்கண்ட அனைத்து சான்றிதழ்களும் நகல்களில் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். அதாவது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், பட்டப்படிப்பு சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், முன்னுரிமை சிறப்பு சான்றிதழ் இருந்தால் அதையும் சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணணும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட ஆயிச்சரகம் பின்புறம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில், ராமபுரம் அஞ்சல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீங்கள் வந்து இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து நேராகவோ இல்லை வந்து தபால் மூலியமாகவும் நீங்கள் கொடுத்துடலாம். விண்ணப்பத்தில் வந்து விண்ணப்பதாரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இது வந்து இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக